மதுரை போடி அகல ரயில் பாதை திட்டப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் ரயில் சேவை துவங்குவது எப்பொழுது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட ரயில் சேவை விரைவில் துவங்க வேண்டும் என தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள். தேனி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கேரளா இடுக்கி மாவட்ட பகுதிகளில் விளையக்கூடிய பயிர்களான ஏலக்காய், மிளகு உள்ளிட்டவைகளை வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்காக 1909 ஆங்கிலேயர்களால் மீட்டர் கேஜ் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. மதுரை வரையிலான 54 மைல் 87 கிலோமீட்டர் தண்டவாளம் அமைக்கப்பட்டு ரயில் சேவை துவங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் உலக போர் காரணமாக 1915 முதல் 1928 வரையில் ரயில் சேவை முதல் முறையாக நிறுத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் துவங்கிய ரயில் சேவை 2 உலக போர் காரணமாக 1942 முதல் 1954 வரை 2வது முறையாக சேவை நிறுத்தப்பட்டது. பிறகு தண்டவாளங்களும் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் பாதையானது மீட்கப்பட்டு மீண்டும் மீட்டர் கேஜ் பாதையாக 1954 முதல் சேவை தொடங்கி நடைபெற்றது. இந்த நிலையில் நாடு முழுவதும் மீட்டர் கேஜ் பாதையை அகல ரயில் பாதைகளாக மாற்றுவதற்கு சட்ட வடிவம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடந்த 2010 டிசம்பர் 31 முதல் மதுரை போடி இடையிலான சேவை நிறுத்தப்பட்டது. தமிழகத்தில் இயற்கை அழகோடு வைகை ஆற்றங்கரையோரம் 54 மைல் அழகிய ரயில் பயண சேவையானது நிறுத்தப்பட்டது. இது பொதுமக்களை மிகவும் கவலையடைய வைத்தது. ஆரம்ப கட்டத்தில் மீட்டர் கேஜ் தண்டவாளங்கள் முற்றிலும் அகற்றப்பட்டு 3 ஆண்டுகளாக எந்த பணியும் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குறைந்த அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டு அகல ரயில் பாதை திட்டப்பணிகள் ஆமை வேகத்தில் துவங்கிய நிலையில் பொதுமக்கள் விரைவில் பணிகளை முடிக்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். அப்பொழுது சுமார் 500 கோடி ரூபாய் வரை இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டு பணிகளானது மதுரை தேனி வரை முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு 26 பிரதமர் மோடியால் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை தேனி வரை துவங்கப்பட்டதால் தேனி மாவட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேனி வரை பணிகள் முடிந்தும் சேவைகள் துவங்கினாலும் தேனியிலிருந்து போடி வரையிலான 15 கிலோமீட்டர் தொலைவிலான பணிகள் தற்பொழுது முடிவுற்று வேக சோதனை ஓட்டம், சிக்னல் செக்கிங், அதிவேக சோதனை ஓட்டம் என பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவு பெற்று தற்பொழுது வரை போடி வரையிலான சேவை துவங்கப்படாதது பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 19 பிப்ரவரி போடியிலிருந்து சென்னை வரையிலான ரயில் சேவை துவங்கப்படும் என அறிவிப்பும் வெளியிடப்பட்டு அந்த அறிவிப்பானது மதுரையில் நடைபெறும் தண்டவாள சீரமைப்பு பணி காரணமாக நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. முழுமையாக பணிகள் நிறைவடைந்தும் கடந்த 2 மாத காலமாக ரயில் சேவை துவங்கப்படாதது போடி பகுதி மக்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த போடி மதுரை அகல ரயில் பாதை திட்ட சேவையானது விரைந்து துவங்க வேண்டும் என்பதே 12 ஆண்டுகால எதிர்பார்ப்பும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருக்கிறது. மேலும் இந்த பணிகள் நிறைவுற்றாலும் போடி தேனி ரயில்வே மேம்பாலங்கள் சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடையாதது பொதுமக்களை மேலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பால வேலைகளானது கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட நிலையில் பாலம் வடிவமைப்பில் ஏற்பட்ட சிறிய அளவீடு பிரச்சினை காரணமாக பணிகள் தற்பொழுது வரை நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து இடையூறும் போக்குவரத்து நெரிசலும் நாள்தோறும் ஏற்பட்டு வருகிறது. விரைந்து மதுரை போடி வரையிலான ரயில் சேவை துவங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போக்குவரத்து பாலங்களை விரைந்து பணிகளை முடித்து போக்குவரத்து நெரிசல்களை சீர் செய்ய மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வர்த்தகர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.